ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. முருகப்பெருமான் இட்ட கட்டளையின்படி அவரது தீவிர பக்தரான பாலதேவராயன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த மகாமந்திரம் உலகில் உள்ள அனைத்து முருக பக்தர்களால் போற்றி பாடப்படும் மந்திரமாகும். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் சொல்ல முடியாவிட்டாலும் பாடலாக ஒலிக்க செய்து வீடுகளிலும் பயணம் செய்யும் போதும் கேட்டுக்கொண்டே செல்லலாம். இதனால் முருகனின் அருள் எப்போதும் நம்முடனேயே இருக்கும். இதனால் எந்த ஆபத்தும் பிரச்சனையும் நம்மை நெருங்காது. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களில் மிகவும் அற்புதமான மந்திரங்களில் ஒன்று கந்தசஷ்டி கவசம். இதை தொடர்ந்து படிப்பதும் காதுகளால் கேட்பதும் கூட மிக பெரிய பலனை தரக்கூடியது. கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல அது கவசமாக இருந்து அனைத்து விதமான துன்பங்கள் ஆபத்துக்கள் ஆகியவற்றில் இருந்து கவசம் போல் இருந்து நம்மை காக்கும். கந்தசஷ்டி கவசம் படித்தால் நல்லது நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை எந்த இடத்தில் அமர்ந்து எந்த முறையில் எத்தனை முறை படித்தால் அதன் முழு பலன் நமக்கு கிடைக்கும்? முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை தெரிந்து கொண்டு படிப்பது மிகவும் சிறப்பானதாகும். கந்தசஷ்டி கவசம் தினமும் படிக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, விசாக மாதங்களில், கார்த்திகை, பங்குனி, வைகாசி, தை ஆகிய மாதங்களில் இதை படிக்க துவங்குவது சிறப்பு. அதுவும் நல்ல நேரம், அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து படிப்பது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். கந்தசஷ்டி கவசம் தெரியாதவர்கள் புத்தகம் வைத்து படிக்கலாம். அல்லது கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்கவிட்டு காதுகளில் கேட்கலாம். கந்தசஷ்டி கவசம் ஒலிக்கும் இடத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது, நன்மைகள் பெருக துவங்கும். கந்தசஷ்டி கவசத்தை வீட்டிலிருந்து படிக்க துவங்குபவர்கள் அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்திற்கு முன்பு 3 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆசனம் விரிப்பு அல்லது தர்பை விரிப்பு ஆகியவற்றின் மீது அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய துவங்க வேண்டும். உங்களின் கோரிக்கை அல்லது வேண்டுதல் அல்லது எந்த விஷயம் நிறைவேற வேண்டும் என நினைக்கின்றீர்களோ அதை மனதில் நினைத்து கொண்டு எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடு முருகா, உன்னை தவிர எனக்கு உதவுவதற்கு வேறு யாரும் இல்லை, நீயே கதி என உன்னை சரணடைந்து விட்டேன் என முருகனிடம் வேண்டிக் கொண்டு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க துவங்குங்கள். கந்தசஷ்டி கவசத்தை குறைந்தபட்சம் 3 முறையாவது பாராயணம் செய்ய வேண்டும். பெண்கள் படிப்பதாக இருந்தால் 3 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அகல் விளக்குகளை சுற்றி செம்பருத்தி, ரோஜா போன்ற ஏதாவது சிறப்பு நிற மலர்கள் வைத்து விளக்கேற்றுவது சிறப்பு. அதுவே ஆண்களாக இருந்தால் 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து படிக்க துவங்க வேண்டும். ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து படிப்பது கூடுதல் சிறப்பானதாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த மந்திரத்தையும் வெறும் தரையில் அமர்ந்து சொல்லக்கூடாது. அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை படிப்பது அதீத பலனை தரும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சூட்டி அர்ச்சனை செய்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நன்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு முருகப்பெருமான் சன்னதி எதிரில் இருக்கும் வேலுக்கு அருகில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை 3 முறை பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நன்கு உணர்ந்து முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி சொல்லும்போது நம்மையும் அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக துவங்கும். அப்படி மனமுருகி நாம் சிந்தும் அந்த 2 சொட்டு கண்ணீர் துளி முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும். இதனால் நம்முடைய வேண்டுதல்கள் மட்டுமன்றி கந்தசஷ்டி கவசம் படித்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.